வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். சுவாமி, இன்னைக்கு ஏகாதசி, நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதனால் நான் சாப்பிடலையேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. பெரியவாளிடம் ஒரு சாமானியன், ஒரு சாமானியன் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கான். சந்நியாசி, நான் பால் குடிச்சுட்டுருக்கேன், இது தப்பில்லையோ பெரியவா? இதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏகாதசி விரதம் இருக்கிற சமயத்தில் பால், மோர் இப்படி உப்பு போடாத நீராகாரத்தை ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது விரத விதையிலேயே இருக்குது. அதனால் விரதம் இருக்கிற அன்னைக்கு கொஞ்சமாக பால் மட்டும் ஒரே ஒரு தரம் எடுத்துப்பார் பரமாச்சாரியார். ஒரு சமயம் பெரியவா முகாமிட்டிருந்த இடத்துல மின்சாரம் பழுது பார்த்துட்டுருந்தார் மகாராஷ்டிரா ஆசாமி ஒருத்தர். அன்னைக்கு ஏகாதசி தான். கார்த்தால வேலையை ஆரம்பித்தவர் உச்சி பொழுது நெருங்கியும் அப்படி இப்படின்னு நகரவே இல்லை. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த பெரியவா, அந்த ஆசாமி பாவம் எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்துட்டு இருக்கான், சாப்பிட்டு வந்து வேலையை செய்ய சொல்லக்கூடாதா அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு சீடன் கிட்ட சொன்னார். அதை கேட்டுட்டு இருந்த அந்த ஆசாமி, சுவாமி இன்னைக்கு ஏகாதசி, நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அதனால நான் சாப்பிடலையேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டாரோ இல்லையோ உடனே பதறிட்டார் பரமாச்சாரியார். ஒரு சாமானியன் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கான், சன்னியாசி நான் பால் குடிச்சுட்டு இருக்கனே, இது தப்பில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சம் பால் குடிச்சுட்டு இருந்தாரே, அதையும் நிறுத்திட்டு நிர்ஜல உபவாசத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார் பெரியவா. அதுவும் எப்படி தெரியுமா? ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசம், மறுநாள் பாரணை பண்ணணும் இல்லையா? சாஸ்திரப்படி துவாதசி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் அமைஞ்சிட்டா அன்னைக்கும் துளி ஜலம் கூட குடிக்கக்கூடாது. அதனால அன்னைக்கும் உபவாசத்தை தொடர்வார் மகா பெரியவா. மறுநாள் பிரதோஷம் அன்னைக்கு பகலில் சாப்பிடக்கூடாது, சாயந்தரம் சிவபூஜை ஆனப்புறம்தான் சாப்பிடலாம். அதே சமயம் பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிட்டா சூரியன் அஸ்தமிச்ச அப்புறமும் சாப்பிடக்கூடாது, அதனால் அன்னைக்கும் உபவாசம் தான். அதே சமயம் பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையில் அமைஞ்சிட்டா சூரியன் அஸ்தமிச்ச அப்புறம் சாப்பிடக்கூடாது, அதனால் அன்னைக்கும் உபவாசம் தான். நாலாவது நாள் மாத சிவராத்திரி, அதனால் அன்னைக்கும் உபவாசம். ஆக தொடர்ந்து நாலு நாள் ஒரு சொட்டு ஜலம் கூட இருந்தாமல் விரதம் அனுஷ்டிப்பார் பரமாச்சாரியார். ஒரு சமயம் அவர் இப்படி விரதம் அனுஷ்டிக்கிறத பார்த்துட்டு, இத்தனை கடுமையாக விரதம் இருக்கையிலே பெரியவா, இப்படி உடம்பை வருத்திக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டார் ஒரு சீடர். அதுக்கு பரமாச்சாரியார் என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் கடைப்பிடிச்சும் கூட வேலா வேலைக்கு பசி எடுக்காத நிலை எனக்கு இன்னும் வரலையேன்னு அப்படின்னு தான் அப்படின்னார். லோகத்துக்கெல்லாம் படி அளக்கிற பரமேஸ்வரனே பசி தாங்க முடியாம அன்னபூர்ணி கிட்ட பிக்ஷை எடுத்ததா புராணம் சொல்றது. ஆனா பரமாச்சாரியா அந்த அன்னபூர்ணி தானாவே வந்து அன்னமிடுறேன்னு சொன்னா கூட வேண்டாம்னுட்டு உபவாசம் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாருங்கிறச்ச அவரோட பெருமை என்னன்னு சொல்றது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.